வெல்கம் பேக் டு நகர்த்த ராஜேஷ் வேர்ல்டுனா இன்றைக்கி ஒரு சூப்பர் டிப்ஸோடு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக நம்ம தங்கத்தோடு வைரம் வெள்ளி எந்த தோடு போட்டாலுமே பின்னாடி இருக்கிற திருகாணி டைட்டாக இருக்கா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே தான் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் திருகாணியை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டில் தோல் உரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பூண்டில் என்ன பண்ணணும், நீங்கள் தோடோட திருகாணியை கலட்டி அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஹாஃப் செகண்டு போதும். தோடோட காம்பை நீங்கள் அமுக்க வேண்டாம், தோடோட திருகாணியை அமுக்கினாலே போதும், நல்ல எஃபெக்டாக இருக்கும். அது நம்ம ஏன் இதை வந்து பூண்டில் அமுக்கி வச்சு திருகாணியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பூண்டில் வந்து தனியாகவே ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இப்போ என்னாகும்னா, நம்ம திருகாணி உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது அதில் வந்து அந்த தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பிசுபிசுப்பு தன்மை அதில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு திருகாணியில் போட்டு டைட் பண்ணும்போது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு அது தானாக கலரவே கலராது. எவ்வளோ லூஸான திருகாணியாக இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வைரத்தோடுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்லாம் வந்து வைரத்தோடு நல்லா கனமாக வரும், இப்போ வர வைரத்தோடு எல்லாமே கொஞ்சம் லேசாக தான் வருது. நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்போ தோடு போட்டாலும் எங்கள் கையில் எப்போவுமே ஒரு வெள்ளைப்பூடு இருக்கும். நம்மளோட தங்கம் வைரம் எதையுமே வந்து ஸ்க்ரூவை செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த பூண்டை தவிர வேறு எந்த ஒரு நல்ல ஆப்ஷனுமே கிடையாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.